ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காயினேஜ் மாதிரி ஒரு வேர்டு வச்சுருப்பாங்க. எங்கள் டைரக்டர் வச்சுருப்பார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கரகரன்னு ஆரம்பிப்பார், உடனே கிளாப்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம பவர் ஸ்டாரும் இங்கே ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். அவர் டபுள் இது சொன்னார், என்ன சொன்னீங்க? ஓ, ரெண்டும் சேர்ந்துட்டார், ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை. எதுக்கு வம்பு, இவங்களும் இருக்கட்டும் அவங்களும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் சேர்த்துக்கிட்டார். அவர் பரவாயில்ல, இருக்கிறதுல அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், என்னோடய சிஎம் அசைவு தீர்ந்துருச்சு, இனிமேல் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த படத்தில் மினிஸ்டர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு சிஎம்னு எனக்கு தெரியாது. நானும் கூட நடித்தேன் அந்த படம், சேலத்தில் ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஓ சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவர் இவ்வளோ ஹியூமராக பேசுவார், நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் இந்த முதல்ல எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தார், இப்போ தான் ப்ரெசன்ட் ரெண்டுக்கு வந்திருக்கார். அவர் என்னென்னா, எது கொடுப்பீங்க, காசு என்ன முதல்ல அதை கொடுப்பீங்க, அதை சொல்லுங்கள் என்ன, அதில் கரெக்ட் ஆகிட்டார் அவர். முன்னாலெல்லாம் அவர்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, எவ்வளோ வாங்க முடியும்னு. இப்போ அவர் உஷாராயிட்டார், நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத. ஏன்னா எங்கள் கூட டிஸ்கஷனில் ஒருத்தர் இருப்பார், பழைய ஆள் ஒருத்தர், கலைஞான சார், கனகசண்முகம், இவங்க கூட இன்னொருத்தர் இருப்பார், கிருபாசங்கர் இல்லைங்க, இன்னொருத்தர் பனசை மணியன். அவர் வந்து டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டோம்னு சொன்னோன்னா, அவர் வந்த கதையை சொன்னோடனே எனக்கு இந்த கதையில் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாரு, எனக்கு ஒரு மூணு சந்தேகம், அது கரெக்ட் பண்ணிட்டா உடனடியாக ஆரம்பிச்சிடலாம், ஷூட்டிங் கூட ரெடி ஆகிடலாம் அப்படிம்பார். என்ன கதையில் என்ன மூணு சந்தேகங்கன்னா, எனக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம் டிஸ்கஷனுக்கு, அது முதல். அப்புறம் இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க, அது ரெண்டாவது. அப்புறம் மிச்சம் எப்போ கொடுப்பீங்க, இந்த மூணும் எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிம்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், ஒரு பணத்தை பற்றி பேசணுன்னு உடனே டக்குன்னு பனசிவனின்னு வந்து எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இந்த படத்தில் சிரிக்க விடலாமா டோட்டல் யூனிட்டுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் பேசும்போது வந்து ஓரளவுக்கு படத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அதில் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. என்னென்னா, ஒரு புது ஆளுக்கு வந்து ஒரு புது பையனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. யாரோ அழகாக சொன்னாங்க, அவரே மியூசிக் டைரக்டர் தான் சொன்னார், அவரே வந்து பாட்டு எழுதியிருக்காரு, அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு, முடிஞ்சால் டைரக்ஷனும் அவரே பண்ணணும்னு நினச்சிருந்தால் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அது எதுக்கு ரொம்ப ஓவராக விசப்பரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவியன் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. காவியன் எனக்கு நேரடி உதவியாளர் இல்லை, ஆனால் வந்து என்னுடைய உதவியாளருக்கு உதவியாளர். இங்கே அப்படி தான், என்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் டைரக்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா எனக்கு அவர் அவருக்கு அவர் அவருக்கு இவருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பூரா வந்து ஜூனியர் சப் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ காவியன் அவர்கள் வந்து காளிகிட்ட ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பாக ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அப்படி என்ன, காளி வந்து ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு காளிக்கு வந்து எப்பவுமே ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து கண்டிப்பாக காவியன் வந்து ஹியூமர் சென்ஸ் இருந்தால் தான் கூட சிங்க் ஆகி போக முடியும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி சினிமாவில் வந்து எப்பவுமே யாருக்கு என்ன தெரியும் என்னங்கிறது நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடை போட்டுட முடியாது. ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். சினிமாவில் மட்டுமல்ல, ரியல் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பாடம் வந்து என்னென்னா, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படின்னு. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும், யாரையும் சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. எங்கள் கூட அதை இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், பொன்னசிமணியன் தூயவன் சார் எல்லாம் தான் நான் சினிமாவுக்கு வரும்போது ஆரம்ப காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவர் கூட அழகராஜன்னு ஒரு கேரக்டர் இருந்தாப்பில், நான் சினிமாவுக்கு வர்றது காரணமாக இருந்தது அந்த மெயின் அழகராஜன். நான் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் வயிறு ப்ராப்ளம் அது இது, சாப்பாடு சரியில்லை, அதனால் வந்து மறுபடியும் உடம்புக்கு போய் சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவேன். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு எப்பவுமே எங்கிட்ட அப்பப்போ லெட்டர் எழுதி இது பண்ணிட்டுருப்பாப்பில். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து இங்கே ஏதோ கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொன்னோம்னா, உடனே நேராக சென்னை கோயம்புத்தூருக்கே புறப்பட்டு வந்து
ராஜா இங்கே கதை கேட்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து அந்த கம்பெனியில் கதையெல்லாம் சொல்ல வைப்பேன். அவர் ரொம்ப ஹியூமரான ஒரு கேரக்டர். என்னென்னா அவருக்கு தான் தப்பு பண்ணுறதும் தெரியாது, ஆனால் தப்பு பண்ணுறது எல்லா தப்பும் பண்ணிகிட்ருப்பாப்புல, ரொம்ப காமெடி அவர்கிட்ட. அதுதான் ரெண்டு பேரும் இங்கே அப்போ இந்த ராஜேந்திரா தேட்டர் இங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்போ இங்கே இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு டென்ட்டு இருந்தது. அந்த டென்ட்டில் வந்து ரெண்டு படம் போடுவாங்க நைட்டு செகண்ட் ஷோக்கு, ஒரு தமிழ் படம் ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ தேனாம்பேட்டை அந்த கடைசியிலிருந்து 92 சி அங்கேருந்து இங்கே வந்து அந்த சினிமா ரெண்டு சினிமாங்கிறதுனால ஒரே டிக்கெட்டுக்கு ரெண்டு சினிமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போவோம். அப்போ இந்த பிரிட்ஜ் ஏற நேரத்தில் வரும்போது அழகராஜ் நான் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பேன், திடீர்னு சவுண்டு வராது, திரும்பி பார்த்தா கையை கட்டிட்டு தூங்கிட்டே வந்துட்டு இருப்பாப்புல. அப்புறம் எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது, நான் இவ்வளோ கூட சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கேன் தூங்கிட்டு வந்துருக்கானே. அப்புறம் நான் விட்டுருவேன், அங்கே போய் அந்த பிளாட்ஃபார்ம் இப்படி திரும்புகிற இடத்துல விட்டுருவேன், போய் டம்முன்னு ஒரு முட்டு முட்டி அதுக்கப்புறம் இப்படி ஏழுராஜா அப்படிம்பார், சொல்லலையே அப்படிம்பார், பின்ன நீ தூங்கிட்டு வந்து எப்படியா சொல்கிறது அப்படிம்பேன். ரொம்ப அதே மாதிரி எங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துட்டு வருவான் நைட்டில். அப்புறம் நான் வந்து குளப்பட்டினியில் கிடப்பேன், டீ இல்லை காஃபி இல்லை ஒன்றும் இல்லை, ராஜு ஏதாவது இருக்குதா அழகு அப்படின்னா ஏ இல்லை ராஜா இல்லையா, அதாவது எங்கேயும் கிடைக்கலையா, ஒரு டீ சாப்பிட்லையா, மத்தியானத்துலேருந்து அப்படியே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிமா, சரி வீடுன்னு படுத்துருவோம். காலையில் நான் எந்திரிச்சுட்டு அப்புறம் அவன் எந்திரிப்பான் பாருங்கள், தங்குன்னு அந்த வேஸ்ட்டு அவுந்து சில்லறையாக கொட்டும் கீழே. அப்புறம் நான் அப்படியே பார்ப்பேன், அவன் அப்படியே தலையை குனிவான். அதை நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் இது எங்கே ஒழிச்சு ஒரு இடத்துல வைப்போம் அப்படின்னு கூட தெரியாது அவனுக்கு, அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே படுத்து காலில் எழுந்துச்சுன்னு வேஸ்ட்டியை வந்து அதெல்லாம் போய் எங்கிட்ட வாங்கிக்கிட்டுவாப்புல. அந்த மாதிரி அந்த கேரக்டர் நினச்சாலே எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அவருக்கு என்னை விட அழகராஜனுக்கும் தூயவனுக்கும் தான் ரொம்ப சிங்க் நல்லாயிருக்கும். ஏன்னா தூயவன் வந்து ரைட்டரு, அவர் வந்து எப்பவுமே வந்தார்னு சொன்னோம்னா 92 சீல என் ரூமில் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவார், வீட்டில் சாப்பிட மாட்டார். ஸோ வந்து ரூமில் உட்காந்து சாப்பிடுவார், நான் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நான் அவர்கிட்ட சான்ஸு எங்கே ஒரு இடத்துல சேர்த்து விடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். அப்போ இந்த அழகராஜனை வந்து வந்தோடனே போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பார். அப்போ தான் அந்த கேப்பில் சினிமாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னோடனே என்ன தெரியும் எது தெரியும்னு பார்த்துட்ருப்பார். அப்புறம் பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு மணியை பார்ப்பார், ஒரு மாதிரி அன்னீசி ஆகிரும். உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பிட்ற ஹேபிட் உள்ளவங்களுக்கு அந்த டைம் ஆகிச்சு லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவர் அப்படியே டென்ஷன், எங்கிட்ட ரெண்டு வாரத்தை பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அப்படியே வாசலை பார்க்குறாரு. அப்புறம் எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகி போகும். நானும் சமாதானப்படுத்திக்கிட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் டம்ளர் எடுத்து பக்கத்தில் வைப்பேன், அதுக்கப்புறம் சன்னி எடுத்து வைப்பேன். இதெல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி எல்லாம் ரெடியாக அவனை காணமே அவனை காணமேன்னா அதுக்கப்புறம் அவன் மெல்ல வருவான். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து என்னையா இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காணும், இல்லைண்ணே அப்படின்னு சரி அப்படின்னா இல்லைண்ணே அது அங்கே போயிருந்தேன்ல போன இடத்துல சரி அப்படின்னு. அப்புறம் போன இடத்துல வந்து அது கிடைக்கிறது அங்கே அந்த இடத்துல இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அப்புறம் அந்த இடத்துல இல்லைன்னே அப்புறம் நான் தூரமாக அப்புறம் போனேன் ஆ சரி அப்படின்னா. அப்புறம் தூரமாக போய் அப்புறம் ஒரு இடத்துல கிடச்சிருந்தேனே சரிடா இடு அப்படின்னா. அப்புறம் அங்கே போய் எடுத்துட்டு சைக்கிளில் வந்துட்டு இருந்தேனே ஆ. அப்புறம் வரும்போது சைக்கிளில் திடீர்னு வந்தேன்னே உளுந்து பாட்டில் உடஞ்சி போச்சு. இப்போ என்னடா கை எதுக்கடா உள்ளே இருந்தேன்னா ஒரு பீஸ் எடுத்து காமிப்பேன், இல்லை அது உளுந்துடுச்சு அது நீங்கள் நம்ப மாட்டீங்க அதுக்காக தான் நான் அதை இதுக்கு இவ்வளோ பில்டப் வந்ததுலேருந்தே பட்டனை கழட்டி அதை பண்ணி இதை பண்ணி இவர் டென்ஷன் அதிகமாகி ராஜா இவனை விடவே மாட்டேன் ராசல் இவன் நான் அடித்தே கொண்டுருவேன், இவன் கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு பண்ணியிருப்பான், அந்த காசு எடுத்து வச்சுருப்பான் ஒழிச்சு வச்சுருப்பான், ஏய் நடுறா போகலாம் அப்படின்ட்டு என்னையும் கூப்பிட்டுக்குவார். எந்த இடத்துல போட்டேன் இல்லைண்ணே அது இருட்டுக்குள்ளே இடம் கரெக்டாக தெரியல அப்படிம்பா. அப்புறம் அவர் எப்படி வேறு வழி இல்லை, இவன் காசு எடுத்து வச்சுட்டான், இப்போ வேறு வழி இல்லாதனால மறுபடியும் 100 ரூபா எடுத்து எடுத்து கொடுத்து 50 100 ரூபா கொடுத்து வேற ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார்னு தெரியும், அதனால் அதை பாதுகாப்பு என் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவிச்சிட்டார் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கார்ட்ஸ் ஆடுற பழக்கம் உண்டு, அது ஒரு கம்பெனியில் போய் மத்தியானம் சாயங்காலம் டிஸ்கஷன் இல்லைன்னா உட்காந்து ஆடிட்டுருப்பார், ஆனால் அவருக்கு சரியாக ஆட வராது, அதனால் அவர் ஆட ஆட அவருக்கு எப்போவுமே சந்தேகம் வந்துடும். இவன் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். இப்போ இவனை வேண்டாம் மூஞ்சிலே முழிக்கூடாது என்ன என் பக்கம் வந்தீங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் இவர் அந்த கம்பெனியில் தான் போய் ஆட போவார், இவனும் போவான், அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக ஒரு லுக் கொடுப்பார், அவன் பேசாமல் கதவு கட்டி அப்படி நின்றுடுவான். அப்புறம் உள்ளே ஹாலில் உட்காந்து உடனே எல்லாம் ஆட ஆரம்பிப்பாங்க, இவர் அப்படியே கார்ஸ் எடுப்பார், அவன் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவருக்கு சரியாக வராது,
அப்புறம் தப்பாக ஒன்று எடுப்பார், அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பான். அப்புறம் உடனே பக்கத்தில் அப்படின்னு ஒன்று அப்புறம் பக்கத்தில் எடுத்து போடுவான். அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து பார்த்தா கதவுக்கிட்டேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துடுவான். அப்புறம் வந்து அவர் மறுபடியும் வெளியே ஒருத்தன் போடுவான், அதை எடுப்பான் அப்படின்னு ஒன்று உடனே அதை விட்டுருவார். அப்புறம் உள்ள அப்படின்னு ஒன்று அப்புறம் அதை போயிடுவான். அப்புறம் அப்படியே பார்த்தா அடுத்து கட் பண்ண பின்னால் உட்காந்துருப்பான், மறுபடியும் உதவி எடுக்கவும் அப்படிமா. அப்புறம் அவர் அதை விட்டுட்டு மறுபடியும் கை எடுப்பார். அப்புறம் பார்த்தா அவரை எடுத்துட்டு அவருக்கு எதை விட்றதுன்னு தெரியாது. மூணு தடவை வந்ததுக்கப்புறம் அவனே அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வேறு சீட்டு சொருகுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவர் கையில் சீட்டு இருக்கார், அவர் பேசாமல் பக்கத்தில் உட்காந்துருப்பார், இவன் ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ இவனை வந்து என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு சீட்டாட்டத்தில் வந்து அந்த கதவுக்கிட்ட இருந்து அந்த என்ட்ரி இருக்குது பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்றது அவ்வளோ அருமையான ரசனைக்குரிய ஒரு காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகராஜ் நான் லைஃப்பில் எதுவுமே அவன் வந்து தேரமாட்டான் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் இதே மாம்பழ ரோட்டில் வந்து இப்போ பழைய வெஸ்ட் மாம்பழம் அங்கே வந்துட்டுருக்கேன், ரெண்டு பேரும் ரோட்டில் ஏதோ திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கேன், நீ என்னையா லாய்க்கு நீ அது வந்து இது பண்ணுற அப்படி இப்படின்னு ஏதோ திட்டிகிட்டே வந்துட்டுருந்தேன். திடீர்னு ரோட்டில் வந்து ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்டது. பார்த்தா ஒரு மாட்டு வண்டி வந்தது, அந்த மாடு அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த வண்டியிலேருந்து மாட்டுக்காரன் இறங்குறான், வண்டிக்காரன் இறங்கி ஐயோ என் மாடுக்கு என்னமோ ஆகிப்போச்சு என்னமோ ஆகிப்போச்சுன்னு ஓ நழுகிறான், ஐயோ வயிறு இப்படி வீங்கிருச்சேன்னு நழுகிறான். எல்லோரும் சுற்றி வேடிக்கை பட்டிருக்காங்க சிட்டி, அதனால் யாருக்கு என்னங்கிறது தெரியல. அவன் பாட்டில் கத்துறான், உடனே அழகு டக்குன்னு இப்படி போனான், போய் பார்த்தான், பார்த்துன்னு டக்குன்னு கீழே உட்காந்தான், உட்காந்து அப்படி மூக்கணாங்கயிறு பிடிச்சான், டக்குனு ஒரு ஒரு ஊசி கோணூசு வாங்கிட்டு வாயா அப்படின்னா அந்த வாயை திறந்து பார்த்துட்டு எனக்கு என்னடா இது நல்லா இருக்கிறது இனிமேதான் பண்ணிடுவானா அப்படின்னு எனக்கு பயம். அப்புறம் பார்த்தா ஒரு கோணுச்சி டக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்தோடனே உடனே பிடிச்சா நாக்கு அப்படி வெளியெடுத்து இப்படி தூக்குனான், தூக்கிட்டு சதக்குன்னு ஒரு குத்து குத்துனான். அப்புறம் அப்படியே போட்டு அமுக்குனா பிளட்டு கருப்பாக வந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வாங்கி உப்பு கொஞ்சம் மஞ்சள் இது பண்ணுவேன். அப்புறம் எல்லாம் ஓடி போய் அது இது பண்ணாங்க, அப்புறம் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி இது பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஏய் அருவு இருக்கா அப்படி இப்படின்னு அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மாட்டையே பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் பூசினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுசுன்றது, அப்புறம் வயிறு அப்படியே இதாகி டடக்குன்னு ஒரு சிலிப் சிலிப்பிட்டு மாடை எழுந்திரிச்சு நின்னது. எல்லோரும் கை தட்டுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம அழகுராஜா இது. அப்புறம் அவன் திட்டுறான், என்னென்ன மாடு மேய போகணுன்னா பார்க்கணையா, விஷத்தில் அது இது எதையாவது ஒன்று கண்டது கடிது சாப்பிட்டதுன்னா வயிறு ஊதுறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டாம், என்னத்த மாடு வளர்த்துற அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். இங்கே ரெண்டு பேர்த்துக்கு டீ கூட காசில் கொலைப்பட்டி. உடனே அந்த எப்படியோ எனக்கு 1500 2000 ஆயிருக்கும், நல்ல வேலை இங்கே சாமி எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்து நீட்டினேன். ஏ சார் அழகு அப்படி ரொம்ப கமெண்ட் விட்றாரு, இல்லை அழகு அப்படி கமெண்ட் விட்றாரு, போய் யோ அழகு கொஞ்சம் யோசிச்சு சொல்லி அப்படின்னு. அவன் இதுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாதுன்றான், எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா இந்த விதைக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாது அப்படின்னா. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எதுக்குமே லாய்க்கலான்னு சொன்னால் நம்மளை எதுவோ எடுத்து அடித்த மாதிரி அவன் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காவன், நமக்கு அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு நினைப்போம், ஆனால் அவங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி காளி எங்கிட்ட வந்து சேரும்போது வந்து பஸ் கண்டக்டராக இருந்தது, பஸ் கண்டக்டராக இருந்தோம்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து சேரும்போது அவங்க பேசும்போது கொஞ்ச நாளில் எனக்கு நான் தெரிஞ்சிடும் அவங்களால வர முடியும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம வீசேகர் கூட வெளியே எங்கேயோ வேலையில் இருந்தாப்புல, அப்புறம் வீசேகர் வந்து நீ தைரியமாக வேலையை விட்டு வாயானே, நம்ம கவர்மெண்ட் வேலை கார்பரேஷன் ஏதோ ஒரு வேலை அதை விட்டுட்டு வர்றதுக்கு பயானா, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது ஏதாவது வந்து கிந்து வம்பாய் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லையா நீ நல்லா வந்துடுவ நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வீசேகர் நிறைய படம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணான். அந்த மாதிரியே வேறு ஒருத்தர் 2-3 பேர் நம்மக்கிட்ட இருந்தவங்க. அது மாதிரி வந்து காளி வந்து பஸ் கண்டக்டராக இருந்தான். அப்புறம் வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னு 2 தடவை 3 தடவை வந்தான், கதை ஓகே ஆகலை. ஆனால் அவன் கதை சொல்கிற விதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு காளியை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காளி வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவன் காளி அவ்வளோ தூரம் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்து கூட ஒரு தடவை மிஸ் ஆனது வந்து சினிமாவில் எத்தனையோ வருஷம் மிஸ் ஆகிட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனம் அவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்து அந்த காளிக்கு வந்து அடுத்த படம் கிடைக்காமல் போயிடுச்சு. எனக்கு அது கிடைக்காமல் போய் அந்த விரக்தியிலேயே அவன் சாப்பிட்டு அதுலேயே போயிட்டான். அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது.
இவ்வளோ ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டானேன்னு. அநேகமாக அந்த காளிக்கிட்டு இருக்கிற திறமையெல்லாம் காவியங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடவே இருந்ததுனால நிறையா விஷயங்கள் காவியம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த காவியன் அவர்கள் இந்த படத்தை வந்து நான் ஒன்றும் பார்க்கல, நாங்கள் ட்ரெய்லரும் பார்க்கல பாட்டும் பார்க்கல, ஜெயக்குமார் வந்து அவரே மியூசிக் பண்ணி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதே எனக்கு உண்மையிலே பாட்டை கேட்கணும், பிக்சரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பரவாயில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை உட்காந்து நான் போட்டு கேட்டுக்கிறேன். இல்லை இல்லை, நான் போட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது சுரேஷ் காமாஜியா நல்ல காரசாரமாக பேசினார். ஹீரோஸ் மேலாம் இருக்கிற அவருக்கு இனிமேல் யாராவது கால் ஷீட் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அநேகமாக அவர் யார் கால் ஷீட்டு எதிர்பார்த்துருந்தா இங்கே இப்படி பேசியிருக்க மாட்டார். அதனால் நியூ ஃபேஸாக இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக தைரியமாக வச்சு அவர் படம் எடுக்கலாம். உண்மையில் அவர் சொன்னதில் வந்து நிறையா விஷயங்கள் என்னென்னா, சினிமா வந்து பைரசியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் கூட, இன்னொரு விதத்தில் வந்து இந்த மாதிரி டிக்கெட் ரேட்டுங்கிறது ஒன்று, அடுத்தது நம்ம எடுக்கிற படம் நல்ல படமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து பைரசியாக படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவனுமே வீட்டில் வந்து சிடி கொடுத்து போட்டு பாருன்னா எவனும் தயாராக இல்லை. அவன் 4 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தேட்டருக்கு போகிறது தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லையே. அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்காந்து படம் பாருன்னா அப்படிமா, அது தேட்டருக்கு போய் பார்க்குறது அந்த ஜோரே தனி அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடானா, அந்த 4-5 பேராக பார்க்குறதானே, நம்மளும் அந்த காலத்தில் அப்படி தானே சினிமாவுக்கு போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸுகளோட. ஸோ அந்த 4-5 பேருக்கு கூட போய் பார்க்குறது தான் அவனுக்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வம் இருந்துட்டுருப்பான். அந்த மாதிரி என்னோடய வீட்லேயே நான் சோனு வந்து திடீர்னு வந்து அந்த படம் போயிட்டு வந்தேன் அப்படிமா, யார் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் அவரை சொல்கிறதுக்காக சொல்லல. அப்புறம் அந்த படம் போயிட்டு வந்தேன் அப்படின்மா. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து மறுபடியும் எங்கடா போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏன்னா போன வாரம் ஏதோ ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த படம் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆ பார்த்தேன் டாடி, இப்போ 2வது தடவை போகிறேன். இல்லை அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குறாங்க அதுக்காக பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல அளவுக்கு இருக்குது அந்த படம். என்ன டி ராஜேந்திர படம், அவன் வயசுக்கு டி ராஜேந்திர படம் வந்து அவன் எவ்வளோ லைக் பண்ணி பார்த்துருக்கான் பாருங்கள். அப்புறம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு கூட சேரும்போது அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்குது டாடி. அப்புறம் இப்போ படம் பார்க்குறதுல கூட என்னென்னா, அது சினிமா பார்க்குறதுல இப்போ ஜனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே ஒருத்த கமெண்ட் அடிப்பான், உடனே எல்லோரும் கொண்டுன்னு சிரிச்சிருவாங்க. உடனே அங்கே ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான், இதை விட பெட்டர் கமெண்ட்டாக அடிக்கணுன்ட்டு அவன் அங்கே அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த காரணத்தில் ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும், அவன் இதை விட பிரமாதமாக கமெண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்படியே படம் பார்க்கும்போது ஏன்னா இது எல்லாம் தாண்டி அவங்களை இன்வால்வ் பண்ணி உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சமாஜம். அதனால் நம்ம எடுக்கிற படம் நல்ல படமாக இருக்கணும், அதை தவிர்த்து வேறு இந்த பைரசி அது இதுன்னு சொல்கிறதுலாம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போது முதல் கொண்டு பார்த்துருக்கேன், நம்ம சுந்தரராஜ நாடகம் போடுவான் ஆர் சுந்தரராஜன், ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும், நானும் பக்கத்தில் உட்காந்து அவன் தான் டைரக்ஷன், நான் சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்காக போவேன். அப்போ அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது வழக்கமான ஒரு டைலாக்கு, அதில் என்னப்பா சொல்கிறீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அப்பா கேரக்டர் சொல்லுவார், அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை. இது எத்தனை படத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதே மாதிரி சினிமாவிலையும் கேட்டிருப்பேன், நாடகத்தில் அதே மாதிரி முன்னாள் 2 பேர் உட்காந்துருக்கானுங்க, இது மாதிரி என்னப்பா சொல்கிறீங்க, அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஒன்று முன்னால் உட்காந்துருந்தோம் வேடிக்கை அந்த கதையை சொல்லு, இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம். இந்த நாடகம் அவனுக்கு அவ்வளோ போர், அதையும் சொல்லு இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்து ஜனங்கள் வந்து அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு போனாலும் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏன்பா கீரைச்சு எல்லாம் கதையெல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சு தானே சினிமா பார்க்க போகிறீங்க, சினிமா எடுக்க போகிறீங்க, ஷூட்டிங் என்ன, ஆமாங்க அதில் என்ன இருக்குது எல்லாமே எழுதி, இல்லை கதையாக என்னங்கிறது பேசி என்னங்கிறது என்ன எடுக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தானே போகிறீங்க என்ன. ஆமாம் அப்படி தான், இல்லை படம் பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ அங்கே போனீங்க அப்படியே எடுத்தீங்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்று கூட நீங்கள் போய் இங்கே யோசிச்சுட்டு போன மாதிரியே தெரியல, ஏதோ போகிற போக்கில் ஏதோ எடுத்த மாதிரி தான் இருக்குது, இவ்வளோ மட்டமாவாப்பா சினிமா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போவே வந்து ஜனங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்து, அதனால் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ உழைக்கிறோம், ஜனங்களுடைய எது பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்செடுத்தோம்னா, பைரசியில் கூட தாண்டி நமக்கு வந்து அந்த அதனுடைய தப்புகளெல்லாம் தாண்டி கூட படங்கள் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்க எல்லா படங்களுக்கும் வந்து எத்தனை படம் நல்ல படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் வந்து முதல்ல இதே போட்டிருக்க மாட்டான் யார் சிடி,
ஏன்னா புதுமுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படம் என்ன, இப்போ ஒரு படம் வந்தது அது பிளைண்டை வந்து இது பண்ணுறது துருவங்கள் 16, அப்புறம் இன்னொரு படம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது கேசட் எங்கே அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி யாரையா விசாரிச்சோன்னா அந்த கேசட் விற்கிறேன்னு சொல்லுவாங்க. லூஸாக இருந்தாலும் அந்த படத்துக்கெல்லாம் போய் கேசட் கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்களே அப்படிமா. என்னென்னா அவன் வந்து சில படத்தையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமாக போடுவான். இருந்தாலும் அந்த படங்கள்லாம் ஓடிட்டுருக்குது. அது மாதிரி வேறு அடுத்தது வந்து வேறு ஒரு படம் வந்து இந்த பிளைண்டு கேர்ள் வந்து ஒரு பிளைண்டாக இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருப்போம் ஒரு க்ரைம் படம் வந்து அதே கண்கள் அந்த படம் அப்படி தான். இதெல்லாம் எப்படி ஓடுது, படத்தில் ஸ்டஃப் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா படம் விறுவிறுவிறுனு போகுது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஜனங்கள் வந்து அதை தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு லைக்னஸ் இருக்குது. ஏன்னா உண்மையிலே இந்த இதுலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அது டிஸ்டர்ப் ஆகி அது ரொம்ப மோசமாக அது அந்த கலரும் சரியில்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்டும் சரியில்லாமல் அதனால் படம் பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் சினிமா பார்த்தவங்களுடைய திருப்தியே அதில் தான் கிடைக்கும். அதனால் நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சியாக இருக்கணும். ஒழிய ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு யார் மேலேயே குறை சொல்லிட்டுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி வந்து அது உண்மையும் கூட. என்னென்னா டிக்கெட் ரேட் ஓவராக நீங்கள் போயிட்டுருக்க வந்து அப்புறம் கடைசியில் அவ்வளோ வந்து ஃபேமிலிக்காரன் வந்து 1000 ரூபா வச்சு தான் ஒரு படம் பார்க்க முடியும்னு சொன்னோம்னா விட்டுறா 2 நாளில் 3 நாளில் வந்துட போகுதுன்னு அப்புறம் ஒரு காம்பவுண்ட்லேயே 3 பேர் 4 பேர் அப்படி ரொட்டேஷனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் மூடு வந்துடுது இல்லை. இது யார் இது கூட நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபேமிலி மேன் தான் அப்படி பார்ப்பேன். அவளையே யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி சினிமா யங்ஸ்டர்ஸ் நம்பி இருக்குது. அதனால் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீ படம் எடுக்கிற வரைக்கும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கலாம். அதனால் நீ நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியன் வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நடித்தவங்க ஆக்ட் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.